ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் வ்ளாக். நான் மாஸ்க் போட்டு உட்காந்துருக்கேன்னு பார்த்துருக்கீங்களா? ஏர்போர்ட்டில் இருக்கேன். மாஸ்க் போடலன்னா ஃப்ளைட் எடுத்து விடணும்னு சொல்லியிருக்கானுங்க. அதனால தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தமிழில் பார்த்த மாதிரி தான் இப்போ நம்ம வெளியூர் கிளம்பிகிட்ருக்கோம். ஏன்னா திடீர்னு பாண்டிச்சேரிக்குள்ளே சுற்றிட்டுருக்கீங்க, திடீர்னு வெளியூர் கிளம்பிட்டுன்னு பார்த்தீங்கன்னா நான் மட்டும் தான் கிளம்புறேன், அஸ்வின் அங்கே தான் இருக்கான். என்ன பண்ணுறது, ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து பிரிச்சிருச்சு. நீ ஒரிஜினலாக இருக்க பார்த்தியா? சுத்த தங்கண்டா நீ, தங்கம். எக்ஸ்கியூஸ் மீ, 5 பஸ் வருமா? அதை எங்களை பிரித்து விட்டு தான் கேட்பியா? ஓ, சடனாக கிளம்பிட்டேன். ஏன்னா வ்ளாக் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்ராடில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னா எந்த கண்ட்ரின்னு அது கடைசியாக சொல்கிறேன் வீடியோ எண்டில். ஸோ இங்கேருந்து நான் டைரெக்டாக போகல, சென்னை போயிட்டு சென்னையிலேருந்து கொச்சி, கொச்சியிலேருந்து போயிட்டுருக்கேன். எனக்கு சென்னை இன்டர்நேஷ்னல் டெர்மினலோட டொமஸ்டிக் டெர்மினல் நல்லா நீட்டாக க்ளீனாக வச்சுருக்காங்க. ஸோ போர்டிங் பாஸ் அதெல்லாம் வாங்கியாச்சு. ஓகே, ஆமாம், வாங்கியாச்சு. ஆனால் நிறைய ப்ரொசீஜர் இருக்குது எந்த அந்த கண்ட்ரி போகிறதுக்கு. இப்போது நானே சொல்லிடுவோம் போல இருக்கு என்ன கண்ட்ரின்ட்டு, அதனால் லாஸ்ட்டில் சொல்கிறேன் எங்கேயும் போகிறேன்ட்டு. ஓகே, போகிறது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது, பட் என்ன பண்ண ரெஸ்பான்சிபிலிட்டி நிறைய இருக்குது. அவனுக்கும் ஒரு இடத்துல ஒர்க் அடிச்சிருக்கு, அவனும் அங்கே போயிட்டான். ஸோ இனிமேல் வந்து வீடியோ மிக்ஸ் ஆகி வரும். ஐ மீன் எப்படின்னா அப்ராட் ஒன்று வரும், பாண்டிச்சேரியும் வரும், திருப்பி ஆல் ஓவர் இதுவும் வரும். மாஸ்க் கல்ட்டோட மாட்டுன்றானுங்க, அங்கே வந்து பார்த்துக்கினே இருக்கானுங்க. ஸோ ஏர்போர்ட் நல்லா தான் இருக்குது, அது கொஞ்சம் பாருங்கள் கிளிப்ஸு. பார்த்துருப்பீங்க, ஆனால் சென்னை ஏர்போர்ட்டு முன்னாடி விட கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஆனால் கொச்சி ஏர்போர்ட்டு இதை பார்த்ததில்ல. ஐ மீன் கொச்சி நல்லா பெருசாக இருக்கும், ஆனால் உள்ளே வந்து அந்த எப்படி சொல்கிற அந்த பர்ச்சேஸ் ஐட்டம்லாம் இருக்காதுன்னு அந்த மாதிரி ரொம்ப கம்மியாக இருக்கும்னு சொன்னாங்க. சைடில் இப்போ தெரியுதா, அங்கே வந்து பார்ப்போம். நான் வந்து இதை ஃபஸ்ட்டு ட்ரிப் இல்லை, இன்டர்நேஷனல் இது 4வது ட்ரிப்பு. அவன் 4 தடவையுமே நான் வந்து ஸ்ட்ரைட்டாக போக மாட்டேன், எங்கேயாவது ஒரு ஏர்போர்ட்டில் டெர்மினல் போட்டுட்டு அங்கே கொஞ்சம் நேரம் ட்ரான்ஸிட் இருந்துட்டு அப்படி தான் போவேன். ஸோ அது நல்லாயிருக்கும், அந்த ஏர்போர்ட் சுற்றி பார்க்கலாம். ஏர்போர்ட் தான் சுற்றி பார்க்க முடியும், அது எனக்கு ஒரு கெட்ட பழக்கம். ஸோ மாஸ்க் போட்டது வேறு ரொம்ப டார்ச்சர் பண்ணுதுங்க. நம்ம இண்டியோ ஃப்ளைட் வேறு, இவனுங்க சாப்பாடே கொடுக்க மாட்டாங்க, ஸ்நாக்ஸும் தரமாட்டாங்க, எதுவும் தரமாட்டாங்க. சரி வாங்க போய் பார்ப்போம். வரமாட்டானுங்க, நம்மளே தான் வாங்கிக்கணும். பார்ப்போம் ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது தராங்களான்னு பார்ப்போம் நைட் டைம்னால. ஃப்ளைட்
ஃப்ளைட் உள்ள வந்தாச்சு, எனக்கு சீட் நம்பர் 6 கொடுத்துருந்தாங்க. ஸோ ஏறதுக்கும் இறங்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருந்தது. சொன்ன டைம் கரெக்டாக ஃப்ளைட் எடுத்துட்டாங்க. சென்னை டு கொச்சி போகிற ஃப்ளைட் வந்து ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் வந்து எப்போவுமே இந்த எவ்வளோ டைம் பண்ணாலும் சரி, அந்த ஃப்ளைட்டில் வந்து டேக் ஆஃப் பண்ணும்போது அந்த பயிர் ஒரு மாதிரி இருக்கும், காது அடிக்கும், ஏதோ ரோலர் கோஸ்டரில் போகிற மாதிரியே அந்த ஃபீலு. பட் நல்லா இருந்துச்சு. கொச்சிக்கு ஸோ கொச்சிக்கு வந்து எனக்கு மார்னிங் தான் ஃப்ளைட். ஸோ 8 hours டைம் இருக்குன்னு சொல்லிட்டு வெளியில் நேரம் ரெஸ்ட் எடுக்கணும்னு வந்துட்டு கொஞ்சம் தூங்கிட்டு தென் இங்கே நான் இன்டர்நேஷனல் டெர்மினல் நடந்து போயிட்டு அங்கேருந்து ரெஸ்ட் எடுக்கணும். ஸோ அங்கே போயிட்டு கண்டிப்பாக பண்ணுறேன். ஓ, சென்னை டு கொச்சி வந்தாச்சு. கரெக்டாக 1 hour இறக்கி விட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு காலையில் ஃப்ளைட் 5 மணிக்கு. பட் ஆனால் 1 hour டிலே ஆகிடுச்சு 6 மணிக்கு. அதனால் வெளியே உட்காந்துருந்தேன் கொஞ்சம் நான் தூங்கிட்டு. இப்போ கரெக்டாக உள்ளே வந்தேன். கொச்சி ஏர்போர்ட் நல்லா இருக்குது, சின்னதாக இருந்தாலும் சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. மாஸ்க் தான் போடணும், போட்டுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டுருக்காங்க. மாஸ்க் கலெக்ட்னா நோட் பண்ணுறாங்க. சரி, இப்போ போர்டிங் பாஸ் வாங்கியாச்சு, உள்ளே போனோம். போயிட்டு இமிக்ரேஷன் முடிச்சுட்டு உள்ளே இன்டீரியர் எப்படி இருக்குன்னு காட்டுறேன், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அங்கேருந்து எந்த ஊர் போகிறேன்ட்டு சொல்கிறேன். கொச்சி ஏர்போர்ட் தமிழ்லாம் வச்சுருந்தாங்க. அந்த வெயிட்டிங் ஏரியா கூட நல்லா அரேஞ்ச் பண்ணி, ஐ மீன் ப்ராப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சிம்மு வாங்கலான்னு போனோம். ஸோ அந்த சிம்மில் ஒரு 5 கண்ட்ரி இருக்குல்ல கல்ஃபில், அங்கே தான் போகிறோம். பட் எதுன்னு கெஸ் பண்ணி வைங்க, நான் என்னென்னு சொல்கிறேன். எப்படி இருக்குன்ட்டு சென்னையோட சின்னதான், பட் நியூவாக கிட்டிருக்காங்க, நல்லாயிருக்கு. ஃபுல்லாக சோலார் இதில் வச்சுருக்காங்க, க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இன்னும் நான் எங்கே போகிறேன்னு சொல்லவே இல்லை, ஃபைனலாக ரிவீல் பண்ணுற நேரம் வந்துடுச்சு. நான் எங்கே போகிறேன்னா கத்தார் போகிறேன். எங்கே இருக்குன்னா கல்ஃபில் இருக்குது. கல்ஃப்னால் எல்லோரும் மோஸ்ட்லி தெரியறது துபாய், சவுதி, குவைத் அந்த மாதிரி கண்ட்ரி தான். கத்தாரும் கொஞ்சம் பெரிய கண்ட்ரி தான், கல்ஃப் ஒன்று இருக்குது. மொத்தத்தில் போயிட்டு இருக்கும்போது சொல்கிறேன், இங்கேருந்து ட்ராவல் டைம் எனக்கு 4.5 hours வருது. சென்னையிலேருந்து 4.5 hours தான், பட் கம்பெனி டிக்கெட் எனக்கு இங்கேருந்து போட்டு கொடுத்தாங்க. எனக்கு இங்கே இன்னொரு ஆள் வரணுங்களா, அவங்க கூட சேர்ந்து போகிறேன். ஸோ ஃப்ளைட் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு மார்னிங் டைம் செம்ம சூப்பராக இருந்துச்சு. உள்ளே போனோன்னா செம டயர்டில் தூங்கிட்டேன். 2 hours அப்புறம் தான் எழுந்துச்சு பார்த்தேன். அப்புறம் ஆஸ் யூஷுவல் இண்டிகோ எதுவுமே தரல. அப்புறம் மேலேருந்து பார்க்கும்போது க்ளவுட்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ கத்தா கெத்தா வந்த பிறகு தான் எழுந்துச்சு மறுபடியும் தூங்கிட்டு. மேலேருந்து பார்க்கும்போது வந்து அவங்களுக்கு ஐலாண்டு, ஆர்டிஃபிஷியல் ஐலாண்டு ஃபார்ம் பண்ணுற மாதிரி தெரியுதுன்னு நினைக்கிறேன். மீன் துபாயில் உள்ள மாதிரி தான் இவங்களும் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபைனலி அரை டூ கத்தார். ஸோ நிறைய நார்மல் டைமில் வந்திருந்தா நல்லா ஷூட் பண்ணிக்கலாம் பொறுமையாக இருந்து, பட் கோவிட் டைமில் வந்ததுனால உள்ள அளவுக்கு ஷூட் பண்ண முடியாது. நிறைய எனக்கும் நிறைய ஒர்க் இருந்துச்சு, பேப்பர் ஒர்க், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்துட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு லக்கேஜ் எடுத்துட்டு நான் இப்போ ஹோட்டல் குவாரண்டைன் இருக்கணும். ஏன்னா கண்டிப்பாக வெளி பிளேஸ்லேருந்து வரவங்க வந்து கண்டிப்பாக ஹோட்டல் குவாரண்டைன் 7 days இருக்கணும். ஸோ அவங்களே அதுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட் டாக்ஸி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கேருந்து நான் ஹோட்டல் போயிட்டுருக்கேன். ரிமைனிங் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் டீட்டெயிலாக கத்தார் பற்றி, அதில் டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாமே கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு விசா டைப் பற்றி ஏதாவது டவுட் வேணாலும் கேளுங்க, நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படி இந்த பிளேஸ்லாம் தெரியும்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அன்டில் தென், பாய் பாய் ஃப்ரம் ஜெனிஸ், பாய்.